இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து பொருட்களை வைக்கிறதுக்கான அறை. இது வந்து காஞ்சிபுரம் நகராட்சியின் சார்பாக நிர்வகிக்கப்படுகிறது. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக குளிச்சுக்கலாம் மற்றும் வந்து பாத்ரூம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பொருட்களை வைக்கிறதுக்கு வந்து தனியாக ஸ்பெஷலாக லாக்கர், அதாவது கூட்டு போட்ட அறைகள் எதுவும் கிடையாது. நீங்கள் பேக் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். மேலும் இதற்கு கட்டணம் எதுவும் வாங்குறதில்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள் வந்து பக்தர்கள் அவங்களாம் விருப்பப்பட்டு எதனா காசு கொடுத்தா அவங்க வாங்கிக்கிறாங்க. இந்த லாக்கர் ரூம் இப்படி தான் இருக்கும். ஸோ தனித்தனியாக பூட்டு போட்ட ரூம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதனால் நிறைய பொருட்களை வந்து கொண்டு வராதிங்க, லக்கேஜை கொண்டு வராதிங்க. உங்களுக்கு தேவையான ஹேண்ட்பேக் மட்டும் கொண்டு வாங்க. இந்த இடத்துல வந்து ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியான டாய்லெட் இருக்குது. மொபைல் ஏடிஎம்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. சத்தியவரத்தோட ஐந்தாம் நாள் உற்சவ விழா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டம் இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது. பொதுவாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால அந்த சனி ஞாயிறு விடுமுறை நாள்ன்றதுனாலையும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. சாலையில் இருபுறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் இருக்குது. இந்த கடையெல்லாம் முன்னாடி கிடையாது, இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த கடையெல்லாமே. அதாவது காஞ்சிபுரத்தில் அடிக்கடி திருவிழாக்கள் நடக்கும். இது வந்து ரொம்ப அரிதான உற்சவன்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெளிமாநிலத்திலிருந்து வர ஜனங்களும் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. சாலையின் இருபுறம் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கேருந்தே க்யூ ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இது வரைக்குமே வந்து ஜனங்கள் நின்றுட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு. பொதுவாக காலையில் வந்து வந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் பார்க்கறதுக்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 8 மணிக்கு வந்தீங்கன்னா 11 மணி வரை ஆகும். மொத்தம் 3 மணி நேரம் பார்க்கறதுக்கு ஆகுது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டெம்பரரி டேட்டுனா போட்டிருக்காரு. இது டெம்பரரி, இது பர்மனண்டா? ஆமாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டு போடுற ஷாப்னா கூட ஓப்பன் ஆகிருக்கு. பாருங்கள் இந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து நிறையவே நிற்குது. இந்த கோயிலோட மதில் சோறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். 1 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். இந்த கோயில் மொத்தம் 23 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 ஆகுது. இந்த வெயிலில் நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் ஏன் சீட்டு போடலாம் இந்த அளவுக்கு கூட்டம் வரும்ட்டு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மேலும் இங்கேருந்து போகிறவங்களுக்கு வயதானவர்களுக்கு மாற்றுத்திறனாளி இருக்காங்க. இங்கேருந்தே வீல் சேர்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. போலீஸார் இங்கே இருக்கிற கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. இங்கேருந்து நகரின் பல பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் சிறிய வகை பேருந்துகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இந்த பேருந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தோட வெளி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோயில் வரைக்கும் இணைப்பு பேருந்தாக இருக்குது. இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. இந்த இடம் தான் கோவிலோட கிழக்கு ராஜகோபுரம். இந்த வழியாக தான் இலவச தரிசனத்துக்கு போகிறவங்க இந்த வழியாக தான் அலோவ் பண்ணுறாங்க. பின்கோபுர வழி இந்த கோவில் வழியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜனங்க எப்படி வராங்க பார்த்தீங்கன்னா இது அப்படியே இந்த கோயிலோட சுற்றிட்டு மதில் சோறு சுற்றிட்டு இங்கே பாருங்கள் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இந்த தெருவோட எண்டில் இருக்கிற இன்னொரு ஸ்ட்ரீட்டு அந்த இடத்துலேருந்து இந்த க்யூ அப்படியே சுற்றிட்டு வருது. கிட்டத்தட்ட இந்த க்யூவோட லென்த்து மட்டும் 2-2.5 கிலோமீட்டர் இருக்கும். இந்த கூட்டத்தை கவர் பண்ணுறதுக்காக நான் ஒரு வீட்டில் பர்மிஷன் கேட்டிருந்தேன். அவர் மேலே போய் எடுத்துங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவர் வீட்டு மாடியிலேருந்து தான் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இவர் தான் அந்த வீட்டோட ஓனரு. நான் தேர்ட் ஃப்ளோர்லேருந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த க்யூ இங்கேருந்து எவ்வளோ தொலைவு போகுதுன்றது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறதா கிழக்கு கோயிலோட கிழக்கு ராஜகோபுரம். இந்த கோயிலோட மதில் சோறு பாருங்க தெரிஞ்சுங்களா, அந்த மதில் சோறுலேருந்து ஸ்டார்ட் ஆகி வருது. அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, அந்த கோயில் தாண்டி இந்த க்யூ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது வந்து அத்தியாவசியத்தை ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரொம்ப கூட்டம், 5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு.
அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா க்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் நின்று இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டேன்றதுனால இதோட அதிகமான கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே வரதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களால் 5 மணி நேரம் நிற்க முடியுமான்னு தெரியல. 5 மணி நேரம் ஆகலனா கூட மினிமம் 3-4 மணி நேரமாவது ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்க, உங்களால் நிற்க முடியும், அதோட டைம் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வரலாம் தாராளமாக. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 500 டிக்கெட்டை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. 500 டிக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 250 டிக்கெட் காலை 11 மணி தரிசனத்துக்கும் மதியம் 3 மணி தரிசனத்துக்கு 250 டிக்கெட் அவ்வளோதான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ இருக்கிறதுனால உங்களால் அவ்வளோ புக் பண்ண முடியல. என்ன அப்படின்னா காலையில் 250 டிக்கெட்டுன்னும்போது யாராச்சும் ஒரு 230 டிக்கெட்டு புக் ஆகிட்டுருக்கோம், மீதி 20 டிக்கெட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு பெண்டிங்கில் இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 250 டிக்கெட் இருக்கிறதால உங்களுக்கு அந்த புக்குன்ற பட்டன் இருக்காது. ஸோ அதனால் அவைட்டிங் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து அது எதனால் வருதுன்னா அந்த 20 டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகலைன்றதுக்காக வரும். இன்கேஸ் அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து கன்ஃபர்மேஷனில் போயிடும். அப்படி பேமெண்ட் நடக்கலைன்னா அந்த சீட்டு வந்து அவைலபிலிட்டியில் வந்துடும். ஸோ நீங்கள் அந்த டைமை பார்த்துட்டே இருக்கணும், அது எப்போ வேணுமாலும் அவைலபிலிட்டி வரும். இந்தியன் ரயில்வேஸில் டிக்கெட் புக் பண்ணுறதோட அத்தியாவசியத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்பொழுது நிறைய லக்கேஜஸ் கொண்டு வராதிங்க. ஏன்னா இங்கே லக்கேஜ் வைக்கிற இடம் இருந்தாலுமே நீங்கள் அதை போயிட்டு சாமி பார்த்துட்டு மறுபடியும் சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அது ஒரு 1/2 hour ஆகிடும். நீங்கள் லக்கேஜ் கொண்டு வராதிங்க. ஏன்னா அந்த லக்கேஜ் ரூமில் லாக்கர் ஃபெசிலிட்டியும் கிடையாது, ஜஸ்ட் ஓப்பன் ஹால் மாதிரி தான் இருக்குது. அதில் தான் நீங்கள் வந்து லக்கேஜை வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.